இது ஒரு கிராமத்துல இருக்க கைவிடப்பட்ட ஒரு கிணறுல பாத்தீங்கன்னா கொத்து கொத்தா பாம்புகள் இருக்கிறத அந்த கிராம மக்கள் புகார் கொடுக்கறாங்க. அதுவும் அந்த பாம்புகள் எல்லாம் பாத்தீங்கன்னா சாதாரண பாம்புல ரொம்பவே கொடிய விஷம் வாய்ந்த பாம்புகள். அதுவும் அந்த கிராமத்துல பாத்தீங்கன்னா பக்கத்துல ஒரு ஹாஸ்பிட்டல் கூட இல்லையா, ஒரு எமர்ஜென்சிக்கு போகணும்னா கூட பல மைல் தூரம் கடந்துதான் போகணும். இப்படி இருக்க ஒரு கிராமத்துல இந்த கொடிய விஷம் வாய்ந்த பாம்புகள் இருக்கிறது ரொம்ப ரொம்பவே ஆபத்து. இதுக்காக ரொம்பவே எக்ஸ்பர்ட்டான ஒரு ஸ்னேக் ரெஸ்கியூ டீமை கூப்பிடுறாங்க. இவங்க பாத்தீங்கன்னா நிறைய அனிமல்ஸ் நிறைய இடத்துல இருந்து காப்பாத்திருக்காங்க. இந்த கைவிடப்பட்ட கிணறுல இந்த விஷம் வாய்ந்த பாம்புகளை எப்படி இந்த கிணறுல இருந்து இவங்க எடுக்க போறாங்க அப்படின்றத வாங்க இந்த வீடியோல பாக்கலாம். அவங்க அந்த கிணறுக்குள்ள இறங்கறதுக்கு முன்னாடி எல்லா ஜீவன்களும் வாழ்ற இந்த பூமியை ஒரு தெய்வமா நினைச்சு ப்ரே பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த கிணறுக்குள்ள இறங்குறாங்க. அவர் உள்ள இறங்கின உடனே சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, அவர் மேல இருந்து பார்த்ததை விடவே கீழே வந்து பார்க்கும் போது இன்னுமே அதிகமான பாம்புகள் அங்க இருக்கிறதா சொல்றாரு. எல்லா பாம்புமே ஒன்னோட ஒண்ணு பின்னிட்டு கொத்து கொத்தா ரொம்ப நாளா அந்த கிணறுலே வாழ்ந்துட்டு இருக்கு. ரொம்ப நாளா அந்த கிணறுலே வாழ்ந்துட்டு இருக்கு. அப்ப இந்த பாம்புகள் எல்லாமே உணவுக்கு என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அவர் உள்ள இறங்கின உடனே பார்த்த இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நிறைய பாம்புகளோட எலும்பு கூடுகள் அங்க இருக்கிறதா சொல்றாரு. அப்ப இந்த பாம்புகள் எல்லாமே ஒண்ணுக்கொண்ணு வேட்டையாடி சாப்பிட்டுதான் அந்த கிணறுக்குள்ள வாழ்ந்துட்டு இருக்கு. அந்த கேமராவோட லைட்க்கு எல்லா பாம்புமே பயந்து வேக வேகமா அசைய ஆரம்பிச்சிருச்சு. லைட்ஸ் எல்லாத்தையும் கொஞ்சம் டிம் பண்ண உடனே எல்லா பாம்பும் கொஞ்சம் நார்மல் ஆக ஆரம்பிச்சிருச்சு. எப்படி ஒரு வழியா ஃபர்ஸ்ட் ஒரு பாம்பு எடுத்து அவர் எடுத்துட்டு வந்து அந்த சாக்குள்ள போடுறாரு. இது என்ன பாம்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியன் ரெட் ஸ்னேக் அப்படின்னு சொல்லுவாங்க. இவ்வளவு கொத்து கொத்தா பாம்புகள் இருக்க இடத்துல இவங்க இறங்குறாங்களே, இவங்கள யாரையுமே அந்த பாம்பு கடிக்காதா அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு டவுட் இருக்கும். இவங்க எல்லாருமே எக்ஸ்பர்ட்ஸ், அந்த பாம்புகளை எப்படி ஹேண்டில் பண்ணு சொல்லி உங்களுக்கு நல்லாவே தெரியும். மட்டும் இல்லாம அந்த பாம்புகள் எதுவும் உங்களை கடிக்க கூடாது அப்படின்றதுக்காக அவங்க பாடி ஃபுல்லா ஒரு வகையான கெமிக்கல் அப்ளை பண்ணிட்டு தான் உள்ள இறங்குவாங்க. அடுத்த ரெண்டாவதா ஒரு பாம்பு எடுத்து அவங்க எடுத்துட்டு வந்து அந்த சாக்குள்ள போடுறாங்க. இதுவும் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்த அதே சேம் வெரைட்டி இந்தியன் ரெட் ஸ்னேக் தான். இந்தியன் ரெட் ஸ்னேக்கே பாத்தீங்கன்னா ஒரு 4-5 கிட்ட எடுத்துருக்காங்க. இப்போ நீங்க பாத்துட்டு இருக்க இந்த இந்தியன் ரெட் ஸ்னேக் தான் அந்த இடத்துல இருக்கிறதுல ரொம்பவே வயசான நீளமான ஸ்னேக் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. மொத்தம் ரெண்டு வகையான பாம்புகள் மட்டும்தான் அந்த கிணறு ஃபுல்லாவே நிறைஞ்சிருக்கு. ஒண்ணு பாத்தீங்கன்னா அந்த இந்தியன் ரெட் ஸ்னேக், இன்னொன்னு பாத்தீங்கன்னா கோப்ரான்னு சொல்லக்கூடிய நாகம். ஒரு வழியா அந்த கிணறு உள்ள இருந்த எல்லா இந்தியன் ரெட் ஸ்னேக்கையும் அவங்க எடுத்துட்டு வந்து அந்த சாக்குள்ள போட்டாங்க. இப்போ அந்த கிணறு உள்ள அந்த நாக பாம்புகள் மட்டும்தான் இருக்கு. நாக பாம்புகள் எல்லாமே எவ்வளவு கொடூரமானது அப்படின்னு சொல்லவே தேவையில்லை. அது மட்டும் இல்லாம நம்ம இந்தியால இந்த ஒரு விஷயத்தையும் சொல்லுவாங்க, நாகப்பாம்பை யார் கொள்றாங்களோ அவங்கள இன்னொரு நாகப்பாம்பு வந்து பழிவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது உண்மையா மித்தா அப்படின்னு சொல்லி தெரியல. நீங்க இதை உண்மை நம்புறீங்களா இல்ல மித்தன் நம்புறீங்களா அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்தியன் ரெட் ஸ்னேக் எல்லாமே ஓரளவுக்கு ஈஸியா எடுத்துட்டாங்க, பட் இந்த நாகங்களை பிடிச்ச அந்த சாக்குள்ள போடுறதுதான் அந்த எக்ஸ்பர்ட்ஸ்க்கே ரொம்பவே ஒரு சேலஞ்சிங்கான ஒரு விஷயமா இருந்துச்சு. மொத்தம் 3 நாகங்கள் அந்த கிணறுல இருந்திருக்கு. எல்லாத்தையும் ஒரு வழியா அப்படியே அந்த சாக்குள்ள போட்டு மேல எடுத்துட்டு வந்துட்டாங்க. இவ்வளவு விஷமா இந்த பாம்புகளை அவங்க கிராமத்தை விட்டு நீக்கணத்துக்கு அந்த கிராம மக்கள் எல்லாமே அவருக்கு ரொம்பவே தேங்க்ஸ் சொன்னாங்க. சரி, இவ்வளவு பாம்புகளையும் அவங்க என்ன பண்ண போறாங்கன்னு சொல்லி நம்ம எல்லாருக்கும் ஒரு பெரிய டவுட் இருக்கும். இந்த எல்லா பாம்புகளையும் எடுத்துட்டு போய் யாருமே இல்லாத ஒரு காட்டுக்குள்ளதான் ரிலீஸ் பண்ண போறாங்க. அவங்க அந்த காட்டுக்குள்ள போனதுக்கு அப்புறம் அவங்க பிடிச்ச வச்சிருந்த அந்த இந்தியன் ரெட் ஸ்னேக் வச்சிருந்த அந்த சாக்கை ஃபர்ஸ்ட் ஓபன் பண்றாங்க. அதை ஓபன் பண்ண உடனே எல்லா பாம்பும் தப்பிச்சு போகணும் அப்படின்றதுக்காக எல்லாமே வேக வேகமா துள்ள ஆரம்பிச்சிருச்சு. எல்லா பாம்பையும் கேமரால காமிச்சிட்டு ஒன்னொன்னா ரிலீஸ் பண்ணலாம் சொல்லி எல்லா பாம்பையும் அவர் கையில பிடிச்சிட்டு இருக்காரு. அப்படி இருந்தோம் பாத்தீங்கன்னா ஒரு பாம்பு எஸ்கேப் ஆகிடுச்சு. ஒரு கட்டத்துக்கு மேல எல்லா பாம்பும் ஒன்னோட ஒண்ணு சிக்கி அவர் காலை டைட்டா சுத்திடுச்சு. அவர் நகரவே முடியாம எல்லா பாம்பும் அவர் காலை டைட்டா சுத்தினதுனால அவர் எல்லா பாம்பையுமே ரிலீஸ் பண்ணிடுறாரு. ரிலீஸ் பண்ண எல்லா பாம்புமே தப்பிச்ச காட்டுக்குள்ள போயிடுச்சு. அடுத்து நாகப்பாம்பு இருக்க அந்த சாக்கு தான் ஓபன் பண்ண போறாரு. அந்த சாக்கை ஓபன் பண்ண உடனே எந்த நாகப்பாம்புமே வெளியில வர ரெடியாவே இல்ல. அதுக்கப்புறம் எல்லா பாம்புமே அவர் கையில எடுத்ததுக்கு அப்புறம் எப்படி மேல வந்து அவர் கொத்த நினைக்குது பாத்தீங்களா. அதுக்கப்புறம் அந்த 3 நாகங்களையும் காட்டுக்குள்ள ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இவரோட அந்த தைரியமான செயலை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லிட்டு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.